பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு பெரிய அரசியல் படுகொலை நடந்திருக்கு. சரி, அதுக்கு விசாரணை. நீங்கள் அந்த கொலை நடந்த உடனேயே 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அதுக்குள்ளே 8 பேர் சரண்டர் ஆகிட்டான். ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான், பாராட்டணும். ஆனால் அவனாக சரண்டர் ஆனதை அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் போய் கபக்குன்னு பிடிச்சோம், கைது பண்ணிட்டோம். ஓகே, எப்படி நடந்தா என்ன, குற்றவாளி அப்ரிஹெண்ட் ஆனா, நல்லது தான். ஆனால் நண்பர்களே, 5 நாளில் திருவேங்கடம் என்கின்ற நபர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். என்னடா அது, அவங்க சொல்கிறாங்க என்கவுண்டர்னு, இவர் சுட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறாரே. அப்படின்னா, நான் கிராமத்தான், தஞ்சாவூர் ஜில்லாவில் மெலட்டூருங்கிற கிராமத்தில் பிறந்தவன். இன்றைக்கி நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் எ லாயர் ஆல்சோ, அது வேற. ஆனால் கிராமத்தான் தானே. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு மதி எங்கே போச்சுன்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், அந்த திருவேங்கடம் 5 நாளாக யார் கஸ்டடியில் இருந்தார், போலீஸ். அவரை ஜெயிலிருந்து யார் கூட்டிகிட்டு போனது, போலீஸ். அந்த வண்டியை ஓட்டுனவர் யார், போலீஸ். அவர் ஒண்ணுக்கு போகணும்னு நிறுத்த சொன்னப்ப காரை நிறுத்தினது யாரு, போலீஸ். ஆனா என்ன சொல்றாங்க, அவர் எங்க ஆயுதத்தை பதுக்கி வைத்து இருந்தாரோ அங்கிருந்து எடுத்து சுட்டாரு. ஆமா, அவர் ஆயுதத்தை பதுக்கின இடத்துல யாரு உங்களை வண்டி நிறுத்த சொன்னது. அவர் ஆயுதம் பதுக்கினது அந்த இடம்னு அவர் மார்க் பண்ணி வச்சிருந்தாரா? சரி, அவரை இறக்கி விட்ட இடத்துலேருந்து நீங்கள் சுட்ட இடத்துக்கு எத்தனை தூரம், 9 கிலோமீட்டர். ஆனால் அந்த 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் இறக்கி விட்டதுலேருந்து இவங்க என்கவுண்டர் பண்ணதாக சொன்ன நேரம் இடைவெளி எவ்வளவு, 1 ஹவர். அவரை வண்டியிலேருந்து இறக்கி விட்டாச்சு, அவர் ஓடுறார். அவர் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லியிருக்காங்க, கஞ்சா அடிப்பார், குடிப்பார், போதையிலே இருப்பார், அப்படிப்பட்ட நபர். அப்படிப்பட்ட நபர் 9 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் ஓடியிருக்கார், போலீஸால் ஓட முடியலையே. எத்தனை கேள்வி வருது பாருங்க, ஐ எம் எ லாயர் ஆல்சோ. இத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ இது உண்மை வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்? அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டு, சிபிஐ என்கொயரி எலோன் கேன் அன்ராவல் தி ட்ரூத், உண்மையை வெளியில் கொண்டு வர முடியும். இல்லைன்னா வராது. எப்படி வராது அதையும் சொல்லணும்ல. ஏன்னா பூதிப்படியாக மேடையில் ஏறி ராஜா ஏதோ பேசிட்டு போயிட்டான் மைக் இருக்குங்கிறதுக்காக என்ன யாரும் சொல்லக்கூடாது. 2003 வெங்கடேச பண்ணையார்ங்கிறவர் கொல்லப்பட்டார். நான் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரில் இல்லை, இட் வாஸ் அ கோல்டு பிளட் மர்டர்னு அன்னைக்கு பகிரங்கமாக அறிக்கை கொடுத்த ஒரே நபர் அரசியல்வாதி ஹெச் ராஜா மட்டும்தான். ஏன்னா அந்த விஷயம் எனக்கு 3 நாளாகவே தெரியும். நண்பர்களே, லீடர்ஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அந்த லீடர்ஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடினுடைய ப்ரொமோட்டர் யாரு, ஷமீர் மஹமத் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, பத்தியா வெங்கடேச பண்ணையார் பேச ஆரம்பித்த உடனே நிறைய கேமராவே வந்து, அந்த ஷமீர் முகமது, நான் 24 மாதத்தில் 2 பங்கு பணம் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு ஷமீர் முகமது
வெளியில் அறிக்கை கொடுக்குறாரு. அப்போது ஜெய் கணேஷ்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட், அவரும் 8 சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டும் சேர்ந்து ஷமீர் முகமது கிட்ட 1,32,00,000 டெபாசிட் கட்டுறாங்க. அது 24 மாதம் முடிஞ்ச உடனே ஷமீர் முகமது கிட்ட பணத்தை கேட்க போகிறாங்க. ஷமீர் முகமது கேரளாவிலிருந்து கொண்டு வந்திருக்கின்ற அடியாட்களை வைத்து அவர்களை பயமுறுத்தி விரட்டி அனுப்புகிறார். அப்போது அந்த ஜெய் கணேஷ் சென்னையினுடைய டெபுட்டி கமிஷனராக இருந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர்கிட்ட போகிறார். அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னாராம், நீ இன்னொரு தடவை இங்கே வந்தீங்கன்னா உன்னை குண்டாஸில் போட்டுருவேன். ஒரு டிசி கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தரை, அதுவும் சாதாரண நபர் இல்லை, ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நானே கேட்டேன் அவர்கிட்ட உனக்கு அறிவு இருக்கா, நிசியை தானே படிச்சிருக்க, நீ ஒருத்தன் 24 மாதத்தில் 2 பங்கு பணம் தரேன்னா நம்பலாமா, நான் ஐம் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் நம்ப மாட்டேன், நீ ஏன் நம்பின, செஞ்சுட்டோங்க 8 பேர் சேர்ந்து 1,32,00,000. இது அத்தனையும் அன்றைய துணை பிரதமர் மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருந்த திரு எல் கே அத்வானி அவர்களிடம் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். அப்போ என்னாச்சு, நான் சொன்னேன் ஜெய் கணேஷ்கிட்ட, எப்போ ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட மிரட்டுறாரோ நியாயமாக என்ன பண்ணுவார், வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க விசாரிக்கிறோம், அப்படி தானே சொல்லுவார். ஆனால் அவர் கிருஷ்ணமூர்த்தி, டிசி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாரு, நீ இன்னொரு தடவை வந்தீங்கன்னா உன்னை குண்டாசில் போட்டுருவேன். அதனால் நான் சொன்னேன், நான் எனக்கு காவல்துறை இருக்கின்ற நண்பர்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நமக்கு தேவையான தகவல்களை வாங்குவதற்கான க்ஷமதா இருக்கு நம்மகிட்ட. அதனால் சொன்னேன்னா 2 நாள் பொறு, நான் சிதம்பரத்துக்கு போய் கொண்டிருக்கேன், ஏனென்றால் நானும் வேளாண் விஞ்ஞான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களும் நீண்ட நாள் நண்பர்கள். இன்றைக்கும் இயற்கை வேளாண்மை செஞ்சுக்கிட்டுருக்கிற ஐ எம் எ ப்ராக்டிஸிங் ஃபார்மர், ஐ எம் நாட் அ ஃபார்மர் ஃபார்மர், ஐ எம் எ ப்ரெசண்ட் ஃபார்மர் ப்ராக்டிஸிங் ஃபார்மர். அதனால் திரு நம்மாழ்வார் அவர்கள் அவருடைய அந்த இயற்கை வேளாண் அரங்கத்துக்கு பேச என்ன கூப்பிட்ருக்கார், ஏன்னா நான் செறிவூட்டிய மண்புழு உரம் தயாரிப்பு பற்றி ரிசோர்ஸ் பர்சனாக பல இடங்களுக்கு போனவன். நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், பேசிக்கலி ஐ எம் அ ஃபார்மர், நான் விவசாயி. இன்றைக்கும் பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆள் வரலன்னா 10 மாடு கறக்கிறவன் ராஜா, நான் வெறுமனு பேசுகிறவன் இல்லை. அதனால் நான் அதுக்கு போயிட்டு வந்துட்டு ஐ வில் டேக் அப் யுவர் இஷ்யூ அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சு, அவர் அவசர கொடுக்க எங்கிட்ட வந்தவர் ராஜா 2 நாள் டைம் கேட்குறான்னு வெங்கடேச பண்ணையார்கிட்ட போயிட்டார். வெங்கடேச பண்ணையார் அவருக்கே இருக்கிற ஸ்டைலில் அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டார். அதனால் பண்ணையார் முடிக்கப்பட்டார். காரணம் என்ன, அந்த ஷமீர் முகமது அன்றைய ஆளுநர் ஃபாத்திமா பீவியின் உறவினர். இப்போ புரியுதா லிங்க்கு, நான் அன்றைக்கே அறிக்கை கொடுத்தேன் சிபிஐ என்கொயரி வேணும்னு. இப்போ ஏன் இந்த கதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இந்த சம்பவம், இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸு சிபிஐக்கு கொடுக்கலன்னா உண்மை வெளியே வராது. ஏன்னா அன்றைக்கி என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்க நினச்சாங்க, பண்ணையாரை கொன்னாச்சு. நாடார் சமுதாய மக்கள் அனைவருக்கும் கொந்தளிப்பு, அதை பயன்படுத்தணும். அதனால் கருணாநிதி என்ன பண்ணார், பண்ணையாரோட மனைவி ராதிகா செல்வியை வேட்பாளராக நிப்பாட்டிட்டார், திமுக வேட்பாளராக. அப்போ பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டார். ஆனால் 2006 திமுக ஆட்சிக்கு வந்ததா இல்லையா, அப்போது நீங்கள் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கணுமா இல்லையா, ஏன்னா அப்போ நாடார் சமுதாய மக்கள் நம்ம மயிலாப்பூர் பெரியசாமி என்னாச்சு, திரு ஆலடி அருணா, திரு தனுஷ்கோடி ஆதித்தன், நான் இருக்கிறவங்க பேரும் சொல்கிறேன், இறந்து போனவங்களை மட்டும் சொல்லலை, இவர்கள் என்னை வந்து பார்த்தார்கள். அப்போ சொன்னாங்க,
எங்களுக்கு அட்வான்டேஜ் பார்க்கணும். நான் கேட்டு என்ன காரணம் கேட்பார் இல்லையா, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டபொழுதே அப்போ சொன்னாங்க சிபிஐ என்கொயரிக்கு மத்திய அரசு உத்தரவிடணும்னு. அப்போ நான் சொன்னேன் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ என்னையே இஃப் தேர் இஸ் எ ராமிஃபிகேஷன் ஆஃப் மோர் தேன் ஒன் ஸ்டேட்டு என்னையே ஆட்டோமேட்டிக்காக கேஸ் எடுக்கலாம், ஆனால் சிபிஐ எடுக்க முடியாது, மாநில அரசு ரிக்வஸ்ட் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சிபிஐக்கு உத்தரவிடுங்கள். யுவர் போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு ஹேண்டில் தி இஷ்யூ. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட இப்போ 30 பேர் கைது பண்ணிட்டாங்களா, என்ன நடக்கிறது அனுமார்வால் மாதிரி. தட் இஸ் தி எண்டு. கேஸு கிறிஸ்பா இல்லைன்னா நிற்காது கோர்ட்டில், அதுவும் நமக்கு தெரியும். பல வழக்குகள் இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கு. பரமக்குடி கவுன்சிலர் முருகனோட கேஸில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அந்த ஆயுதங்களை கேப்சர் பண்ணனால இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணினீங்களா இல்லையா சொல்லுங்க ஐயா, நடக்குதா இல்லையா, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனால் அவர்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டப்ப சொன்னேன் மத்திய சர்க்கார் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, யூ ஃபைல் அ கேஸ் இன் தி கோர்ட். அப்போ உள்துறை அமைச்சகம் நாங்கள் இதை ஹேண்டில் பண்ண ரெடின்னு சொல்லலாம் கோர்ட்டில், கோர்ட்டு பெர்மிட் பண்ணால் சிபிஐ வந்து கேஸ் எடுத்து நாங்கள் அவங்க இல்லை நாங்கள் துணை பிரதமர் அவர்களை பார்க்கணும். அண்ணன் இள கணேசன் அவர்களும் நானும் அத்வானிஜிக்கிட்ட பேசி இவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி கொடுத்தோம். அப்போது அத்வானிஜியும் சொன்னார், மிஸ்டர் ஆலடியர்னா அத்வானிஜி எப்போவுமே ரொம்ப பளிச்சுன்னு பேசுகிறவர் என்னை விட. அப்போ சொன்னார், மிஸ்டர் அருணா, டு யூ ரிமெம்பர் யுவர் ஓன் புக்கு தி ஸ்டேட் அட்டானமி? ஸ்டேட் அட்டானமிங்கிற புஸ்தகத்தை எழுதினதே ஆலடியர்னா தான், அதை ஞாபகமாக, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, ஐ ஹாவ் ரெட் யுவர் புக், ஐ ரிமெம்பர் வாட் யூ ஹாவ் ரிட்டன். போலீஸ் துறையில் எந்த விதமான தலையீடும் மத்திய சர்க்காருக்கு கூடாதுன்னு எழுதியிருக்கீங்களே, இப்போ என்னை வந்து சிபிஐ எடுத்துக்கணும்னு கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னார், லீவ் தட் அபார்ட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, யூ மூவ் அ பெட்டிஷன் இன் தி கோர்ட். வெளியில் வந்ததும் திரு ஆலடியார்னா என்கிட்ட கேட்குறார், என்னங்க நீங்கள் சொன்னதே அவரும் சொல்கிறாருன்னு. சட்டம் அது, அது ராஜாவுக்காக இருந்தாலும் அதான் சட்டம், அட்வானிஜிக்குனாலும் அதான் சட்டம், அதனாலன்னு. ஆனால் அந்த கேஸு 22 நீதிமன்றம் சொல்லுது இதை நாங்களே தப்பு பண்ணிட்டோமோ, இன்னி வரைக்கும் ரிசால்வ் ஆகலைங்க வெங்கடேச பண்ணையார் கேஸு. அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸு என்ன ஆகும், ஏன்னா இந்த திருவேங்கடம் இன்சிடெண்ட் இருக்குல்ல அது ரொம்ப வைட்டல், ஏன்னா காவல்துறையின் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் நாட் பேக்கட் பை ட்ரூத், சந்தேகம் இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எது நல்லது, ஹேண்ட் ஓவர் தி கேஸ் டு சிபிஐ. அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம், முதல்வர் மீது குற்றம் இருக்காது, யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சிபிசிஐடி நடத்தினா முதலமைச்சருக்கு குற்றம் வருமா வராது. அதனால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணியிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள், அந்த அளவுக்கு எங்களுக்கு நட்புண்டு. இப்போ பேசினா கூட நான் திருப்பி பேச முடியும், அந்த அளவுக்கு நட்புண்டு, அது வேற. ஆனால் உண்மை வரணுமா வேண்டாமா? ஆகவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை வெளியில் வரணும்னு சொன்னால் இட் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ. நண்பர்களே, இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்னேன் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கட்டு போயிருக்கு, எல்லா துறைகளிலும் இந்த அரசாங்கம் தோத்து போச்சு.